இன்றைய பதிவில் பேச்சு அம்மனை பற்றியும் கருப்பசாமி, அதாவது கருப்பசாமி கோபத்தில் தான் எல்லையை விட்டு சென்ற பேச்சு அம்மனை எப்படி அழைச்சி வந்தார் அப்படிங்கிற ஒரு 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 வியக்கத்தக்க ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர இருக்கிறேன். பேச்சியம்மன் என்றாலே மருத்துவத்தாய் குழந்தைகளை, அதாவது குழந்தைகளை மிகவும் அதிகமாக நேசித்து விரும்பும் குழந்தை வரத்தை கொடுக்கும் பேச்சியம்மன் நீதி தெய்வம் வல்லாளகண்டன் எனும் வர அரக்கனை வதம் செய்து தன் காலடியில் அடக்கிய மாபெரும் ஆற்றல் கொண்ட ஆதிசக்தியின் அம்சம் பேச்சியம்மன். இந்த பேச்சியம்மனின் காவல் தெய்வமாக அங்கே விளங்குபவர் கருப்பசாமி. கருப்பசாமி என்றாலே காவல் தெய்வம், ஆக்ரோஷ தெய்வம், மூர்க்க தெய்வம், சத்தியம், நீதி தெய்வம் என்று சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு விளங்கும் கருப்பசாமி, அங்கே காவலாக நிற்கும் பெண் தெய்வமே பேச்சியம்மன். இவர்களுக்குள் இடையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றிய ஒரு விரிவான பதிவே இன்றைய பதிவு. ஒரு அழகிய கிராமம், அந்த கிராமத்தில் அந்த கிராம தேவதையாக அந்த ஊர் மக்களை காத்து நிற்கும் பேச்சியம்மன் அங்கே வீற்றிருக்கிறார். அந்த பேச்சியம்மனுக்கு காவல் தெய்வமாக கருப்பசாமி அங்கே விளங்குகிறார். அப்பொழுது அந்த குல தெய்வ கும்பில், அந்த குலதெய்வ குடும்பத்தில் இந்த பேச்சியம்மன் பரிபூரணமாக இறங்கும் ஒரு பெண், ஒரு பெண்மணி அவர்கள் அந்த எல்லைக்கு வரவில்லை, அந்த கோவில் கும்பிடுவில் கலந்து கொள்ளவில்லை. எப்படி இந்த பேச்சியம்மன் சென்று, இந்த பேச்சியம்மனும் கருப்பனும் சென்று அந்த தெய்வத்தை, அந்த பெண்மணியை அழைத்து இந்த எல்லைக்கு வரவைத்தார்கள் என்பதே இன்றைய பதிவு. இந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை மேல் அந்த பெண்மணி கோபத்தை, அந்த குலதெய்வமான, அந்த தலைமை தெய்வமான பேச்சியம்மன் மீது அந்த கோபத்தை வைத்து, உன்னுடைய திருவிழாவிற்கு நான் இந்த வருடம் வரமாட்டேன் என்று வீம்பாக சித்திரை மாதம் நடக்கும் அந்த ஊர் திருவிழாவில், அந்த அம்மனை கலரி விழாவில் அந்த பெண்மணி கலந்து கொள்ளவில்லை. எவ்வளவோ அந்த குலதெய்வ கும்புகளில் இருக்கும் அனைத்து பங்காளிகள், அங்காளி பங்காளிகள் அனைவரும் அழைத்தும் அந்த பெண்மணி அந்த அங்கே வரவில்லை. அங்கே நடந்தது ஒரு மாபெரும் அதிசயம். சித்திரை மாதம் அங்கே திருவிழா நடக்கிறது. அனைத்து சம்பந்தப்பட்ட பங்காளிகளும் குல மக்களும் ஊர் மக்களும் அனைவரும் அங்கே வருகிறார்கள், அந்த ஒரு பெண்மணியை தவிர. ஆனால் அந்த பெண்மணியின் மீதுதான் இந்த அம்மன் பேச்சியம்மன் பரிபூரணமாக இறங்கி ஆடுவார். அந்த பெண்மணி அங்கே வரவில்லை. அப்பொழுது கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மேலதாளம் கொட்டி அந்த அம்மனை, பேச்சியம்மனை அழைப்பதற்கு உண்டான அங்க பூஜை ஏற்பாடுகள் நடக்கின்றன. அப்பொழுது இரண்டு கன்னி பெண்கள், அதாவது வெளியூரிலிருந்து வந்த இரண்டு கன்னிப்பெண்களின் மேல் ஒரு பெண்ணின் மீது பரிபூரணமாக அந்த எல்லையில் வீற்றிருக்கும் அந்த மருத்துவத்தாய் பேச்சியம்மன் அந்த கன்னி பெண்ணின் மேலே இறங்குகிறார். அப்பொழுது அந்த கன்னி பெண் அங்கே வாக்கு சொல்கிறது, நான் இந்த எல்லையில் என்னுடைய பிள்ளை, நான் பரிபூரணமாக இறங்கும் என்னுடைய பிள்ளை அங்கே கோபத்தில் நிற்கிறது, கோபத்திலிருந்து அங்கே வரவில்லை, அதை வரவைக்க வேண்டும் என்று அந்த எல்லையை நோக்கி இந்த கன்னிப்பெண், அந்த பெண்மணி வீட்டை நோக்கி இங்கே செல்கிறது. அந்த கன்னிப்பெண்ணிற்கு அந்த ஊர் புதுசு, யார் என்று எதுவுமே தெரியாமல் பரிபூரணமாக அந்த பேச்சியம்மனின் அருள் இருந்ததால் அந்த பெண்மணி வீட்டை நோக்கி வேகமாக ஆக்ரோஷமாக அங்கே நடந்து ஓடுகிறது. அந்த கோவில் இருக்கும் தொலைவும் அந்த பெண்மணி இருக்கும் வீடும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால்.
அந்த அம்மனின் அருளால் அந்த வீட்டை கண்டறிந்து அந்த கன்னிப்பெண் வேகமாக ஆக்ரோசத்துடன் அருளுடன் அந்த எல்லையை நோக்கி ஓடும்போது அந்த குலதெய்வ கும்புகளில் இருக்க அனைவரும் பேச்சி அம்மன் இறங்கி அங்கே செல்கிறார் நாமும் செல்வோம் என்று மேலதாளங்களோடு அந்த குல மக்களும் செல்கிறார்கள் அப்பொழுது அந்த வீட்டை அந்த பெண்மணியின் வீட்டில் அருகே சென்றவுடன் வேகமாக அந்த கன்னிப்பெண் வாடி வெளியே என்று ஒரு பயங்கரமான ஒரு சத்தமிட்டு அங்கே அந்த பெண்மணியை அழைக்கிறது ஆனால் அந்த பெண்மணிக்கு தெரிந்து விட்டது நம்மைத்தான் அழைக்க வந்திருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணியும் அங்கே வரவில்லை மிகவும் ஆக்ரோசமாக அந்த பெண்மணி கூப்பிட்டும் அந்த பெண்மணி வரவில்லை காரணம் கோபம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த தெய்வத்தின் மேல் இருக்கும் கோபத்தினால் அந்த பெண்மணி வரவில்லை ஆனால் அந்த கன்னிப்பெண் அதை விடவே இல்லை நீ வராமல் உன்னை அழைக்காமல் இந்த எல்லையை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று அதன் வீட்டின் அருகே இருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஒரு காலை மடக்கி ஒரு கால் சம்மணங்கால் போட்டு அங்கேயே அமர்ந்து நீ வந்தால் மட்டுமே அங்கே கலரி விழா நடக்கும் அங்க திருவிழா நடக்கும் என்று மாபெரும் ஆக்ரோசத்துடன் அந்த பெண்மணி அந்த கன்னிப்பெண் அங்கே அமர்ந்தது அந்த வேப்ப மரத்தின் அடியில் அப்பொழுது அங்கே வெளிப்படுகிறது கருப்பனின் ஆக்ரோசம் கருப்பனின் ஆற்றல் அப்பொழுது அனைவரும் அழித்தும் வராத ஒரு பெண்மணி அந்த வீட்டின் மேல் கூரை அது ஒரு கூரை வீடு கூரையை பீத்து எரிந்து கொண்டு ஒரு ஆண்மகன் வெளியே தவி வந்தார் அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்மணி அந்த வீட்டில் இருந்த அந்த கூரையை பிரிச்சு அதை பிச்சு எரிஞ்சு விட்டு ஒரு ஆண்மகன் வேகமும் மிகவும் வேகமாக மூர்க்கமாக அங்கே வெளியே வந்து வா என்று ஒரு மாபெரும் ஒரு அபய குரல் போட்ட கணமே அந்த பெண்மணி அந்த கதவை திறந்து அங்கே வெளியே வந்தது அப்பொழுது அந்த கருப்பனின் ஆற்றல் இந்த கன்னிப்பெண் அழைத்தும் வராமல் இருந்த அந்த பெண்மணி அந்த பேச்சி அம்மனின் காவலாக இருந்த அந்த கருப்பன் அந்த பெண்மணியின் மகன் மேல் பரிபூரணமாய் இறங்கி அழைத்தவுடன் அந்த பெண்மணி அங்கே வெளியே கதவை திறந்து வெளியே வந்தார் அங்கே அனைவரும் அங்கே மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகினர் அந்த இடத்தில் அவர்கள் பார்த்தது ஒரு கன்னி பெண்ணின் மேல் இறங்கிய அந்த பேச்சி அம்மன் அந்த எல்லைக்கு அழைத்து சென்றது அங்கே அந்த பெண் அழைத்தும் அந்த குல அந்த பெண்மணி வரவில்லை ஆகையால் அந்த பெண்மணியின் மகன் மேல் பரிபூரணமாக அந்த காவல் தெய்வம் கருப்பன் இறங்கி அந்த கூரையை பிச்சு கொண்டு வெளியே வந்து அவர் அழைத்தவுடனே அந்த அம்மாவும் அந்த கூடவே வந்து அவர்கள் அனைவரும் அந்த எல்லைக்கு அந்த கோவிலுக்கு சென்று அங்கே பரிபூரணமாக அந்த கலரி விழா நடைபெற்றது இது இது ஒரு மாபெரும் ஒரு அதிசயம் அனைவரும் திகைத்து நின்றனர் நம்முடைய தெய்வம் வெளியூரில் இருந்து வந்த ஒரு கன்னிப்பெண் எவ்வளவு அழகாக அந்த பேச்சியம்மனின் அருளால் அந்த எல்லைக்கு சென்று அந்த பெண்மணியை அழைத்து அந்த கருப்பன் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பனும் வந்து அங்கே அந்த கலரி விழா அந்த திருவிழா கொண்டாடப்பட்டது மிகவும் மிகவும் ஒரு ஒரு ஆக்ரோசமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு 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 பக்திகரமான ஒரு மாபெரும் செயல் அத்தகைய ஒரு மாபெரும் உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஏனென்றால் அந்த பெண்மணி அந்த பேச்சி அம்மனை குழந்தை முதல் இந்நாள் வரை அந்த பெண்மணி மிகவும் அழகாக அந்த பேச்சி அம்மனை கொண்டு செலுத்தியுள்ளார் ஆகையாலே அந்த பெண்மணி வரவில்லை என்றால் இங்கே எனக்கு திருவிழா நடக்கக்கூடாது என்னுடைய வாகனம் வரவில்லை என்றால் எனக்கு திருவிழா நடக்கக்கூடாது என்று அங்கே அந்த கிராம தேவதையான அந்த பேச்சி அம்மன் ஒரு கன்னிப்பெண் மேல் இறங்கி அந்த வாகனத்தை அங்கே அழைத்து அந்த கருப்பனின் அருளோடு அங்கே அழைத்து வந்தது ஒரு ஒரு மாபெரும் அதிசயம் இத்தகைய ஒரு 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 மிகவும் ஒரு 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 விஷயத்தை ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் பேச்சியம்மன் மற்றும் கருப்பசாமியை பரிபூரணமாக வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்